ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க. அதனால் வீட்டில் ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யலான்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். கேரட் இருந்தது, ஸோ கேரட் அல்வா பண்ணிடலான்னு ரெடி பண்ணேன். 100 சப்ஸ்கிரைபருங்கிறது சின்னதான், சின்னதாக இருந்தாலும் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்மளை நம்மே மோட்டிவேட் பண்ணிக்கணும். கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு மேலே உள்ள தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் கேரட் சீவுறத வச்சு நான் நைஸாக சீவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு 2-3 ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம நைஸாக சீவி வச்சுருந்த கேரட்டை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கேரட் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வதக்கின கேரட்டை ஆற வச்சுக்கோங்க. கேரட் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் அதே பேன் வச்சுட்டு நம்ம அரைச்ச கேரட்டை அதோடு சேர்த்துக்கோங்க. அது கூட கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சு வற்றி வரும்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் பால் கூட எடுக்கிறதுனால பால் சேர்க்கக்கூடாது, அதனால இப்போதைக்கு பால் சேர்க்கல. நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கட்டும் போது பால் சேர்த்து எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுங்க. அடி பிடிச்சிடாமல் லைட்டாக கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.